அண்மைச் செய்தியாக தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவலை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்துல அடுத்த இருக்கக்கூடிய 3 மணி நேரத்திற்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மிதமான அளவுல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பும், மேலும் சில மாவட்டங்கள் குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல லேசான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்த 3 மணி நேரத்துக்கு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்த இருக்கக்கூடிய 3 மணி நேரத்திற்கு லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பானது நமக்கு காற்றின் போக்கு மழை பெய்வதற்கு சாதகமாக இருப்பதனால் வீசுவதாகவும், குறிப்பாக நேற்றைய தினம் அரபிக்கடல் பகுதியில் உருவாகிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்திய கடல் பரப்பை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதன் காரணமாக நம் உள் மாவட்டங்கள் வழியாக காற்று அரபிக்கடலுக்கு மேற்கு திசையில் செல்கிறது. இதன் காரணமாகவும் நம் கிழக்கு திசையில் கடலிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று என சொல்லக்கூடிய கிளை காற்றின் காரணமாகவும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து மிதமான அளவில் நீடிப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மாணிக்கம், தற்பொழுது 13 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். மாணிக்கம், மழையை பொறுத்த மட்டும் நமக்கு இந்த பருவமழை காலத்துல இயல்பாக கிழக்கு திசை காற்றின் காரணமா மழை கிடைக்கக்கூடிய சாதகமான நிலை ஏற்படும். அதே போன்று மான்டஸ் புயல் கரையை கடந்ததுக்கு பிறகாக நமக்கு மழையினுடைய தீவிரத்தன்மை அதிக அளவில் இருந்த நிலையில படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வையும் அறிவித்திருந்தது. அதன்படி மான்டஸ் புயல் கரையை கடந்து அதனுடைய எச்சம் தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதியா நிலை கொண்டிருக்கிறது. இதனுடைய நகர்வு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்திய கடல் நிலப்பரப்பு விட்டு வெளியே செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில நம்ம காற்றின் போக்கு மற்றும் காற்றின் திசையானது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்று அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வலுவடைய செய்யக்கூடிய காரணிகளாக இருப்பதனாலும் நமக்கு உள் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா, அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலேயே நமக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து அந்த காரணமாக அடுத்த இருக்கக்கூடிய 3 மணி நேரத்துல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், ராமநாதபுரம் அதே போன்று கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்துக்கு மிதமான அளவில் வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதே போன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீடிப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இந்த காற்றின் போக்கினால் மட்டும் இருப்பதனாலும் அந்த உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து சென்றதுக்கு பிறகாகவும் கூட நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று, அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல இயல்பாகவே காற்றுடைய திசை வங்கக்கடலிலிருந்து நிலப்பரப்புக்குள்ளாக வருவதாக இருப்பதனால கடலிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக நமக்கு அந்த மாய்ச்சர் என்று சொல்லக்கூடியதன் காரணமாக நமக்கு மழை பிடிக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.